ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன தெரியுமா? சிவராம் ஹரி ராஜ்குரு அப்படின்னு ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். எங்கேருந்து வந்தார்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவிலேருந்து வராரு. இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 24 ஆகஸ்ட் 1908 பிறந்திருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் பாம்பே என்கிற இடத்துல, அதாவது இப்போ இருக்கிற மும்பை கெட் என்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு. இவரோட அப்பா அம்மாவுக்கு கேட்டிங்கன்னா, அப்பா பேர் என்னென்னா ஹரி நாராயணா, அம்மா பேர் பார்வதி பாய். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசத்துக்காக ரத்தம் சிந்தி உழைத்தவர். இவர் ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர், நம்ம இந்திய சுதந்திர தினத்துக்காக போராடினவர் தான் இவர். இவருடைய நெருங்கிய மூன்று ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் பகத்சிங்கு, நம்ம தம்பி சுக்கதேவ், அப்புறம் இவர். இவங்க மூணு பேர் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் தான். இவர் கடந்த 1931 மார்ச் 23 இவரும் இவர் நண்பர்களும் தூக்கிலிடப்பட்டாங்க. அது எதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா, லாலா லபஜி ராயை பிரிட்டிஷ் இந்திய காவல்துறையினர் வந்து அடித்து கொன்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவில் நான் போட்டிருப்பேன், அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வயசானவர். அந்த வயசானவரை அடித்தா யாருக்கும் கோவையெல்லாம் வரும். அவருக்கு இவங்க மூணு பேர்த்துக்கு கோவம் வந்திருக்கு. அதங்காட்டி இவங்க மூணு பேர் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பகத்சிங், சுக்குதேவ் மற்றும் சிவராம் ஹரி ராஜ்குரு மூன்று பேரும் பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரியான ஜேபி சாண்டர்ஸையே கொன்றாங்க. இது எதனால் அவங்களுக்கு கொண்டாங்கன்னா, அவங்க பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி தான் கொண்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரியை கொன்ற வழக்கில் பிரிட்டிஷ் அரசு நீதிமன்றம் ராஜ்குரு மற்றும் பகத்சிங்கை மற்றும் சுக்குதேவையும் மூணு பேர்த்தையும் விதித்தது என்னன்னு தெரியுமா? அவர்களை தூக்கு தண்டனைக்கு அவர்களுக்கு வழங்கினாங்க. மார்ச் 23, 1931 இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியான உசேனிவாலா கிராமத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அவர்களுடைய உடல்களை பஞ்சாப் பெராசாபூர் மாவட்டத்தில் சட்லஜ் ஆற்றங்கரையில் உள்ள உசேனிவாலா என்கிற கிராமத்தில் அவர்கள் உடற்களை இறக்கப்பட்டனர். இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பில் இருந்திருக்காங்க. அந்த அமைப்புக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன கேட்டால், இந்துஸ்தான் சோசலிசக் குடியரசு அமைப்பு அப்படின்னு இந்த அமைப்பில் அவங்க இருந்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியான உசேனிவாலா கிராமத்தில் இவங்களுக்காக ஒரு சிலைகள் கூட இருக்குது. பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்குதேவனோட சிலைகள் சூப்பராக வடிவமைக்கப்பட்டிருக்கிற இவர்கள்லாம் நம்ம இந்திய தேசத்துக்காக ஒரு தியாகம்தான் பண்ணியிருக்காங்க. இந்த தியாகத்துக்கு ஈடு இணைப்பே இல்லை. ஓகே, நம்ம இந்த காணொலியோட நம்ம இன்னைக்குரிய நாளை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவோட சந்திக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.